அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வருகிற இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இருந்த மூணு நாள் என்னென்ன நாம் தரிசனம் பண்ணணும் எப்படி கும்பிடணும் கும்பிட்டால் எவ்வளோ நல்லதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி மாதம் வந்துட்டாலே எல்லாத்துக்குமே ஒரே சந்தோஷமான மாதம் மகிழ்ச்சியானது மங்களகரமானதுங்க ஆடி மாதம்னாலே அப்போவெல்லாம் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க குடும்பத்தில் இதெல்லாம் செய்யணும் இப்படி ஆடி மாதம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து சொன்னால் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ சொல்கிறதுக்கும் பெரியவங்களும் இல்லை இப்போ அந்த மூணு கிழமையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை பார்க்க போகிறேங்க ஆடி செவ்வாயில் வந்து ரொம்ப ரொம்ப அம்பிகைக்கு உகந்த நாளுங்க ஆடி செவ்வாய் அம்பிகை போய் கும்பிட்டிங்கன்னா வழிபட்டால் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகும் அம்பிகை எப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வருளி பூ வாங்கி மாலை போட்டு கும்பிடணும் அம்பிகைக்கு செவரழிப்பு போட்டு கும்பிடலாம் மாவிளக்குல தீபம் போடலாம் எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடலாம் அதில் மாவிளக்கு த தீபம் போடும்போது அதில் திரி எப்படி நூல் திரியும் திரி இல்லைன்னா வாழை வாழை நார் திரி இதை எது வேணாலும் போட்டு கும்பிடலாம் இப்படி நாம் அம்பிகை போய் அந்த அன்னைக்கு கும்பிட்டு வழிபட்டால் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நம் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க அந்த குடும்பத்துக்குள்ளே அம்மா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு அப்பா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு குழந்தைங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே கிடையாது நல்லா இருக்காது அதனால வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரம் சந்தோஷம் இருக்கணும் அதுக்காக செவ்வாய்க்கிழமை அம்பிகை வழிபட்டால் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க ஆடி வெள்ளிக்கிழமினாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷந்தாங்க எல்லாருமே எல்லா பெண்களும் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற எந்த அம்மன் சாமியாக இருந்தாலும் போய் கும்பிட்டு வருவாங்க பத்திரகாளியாக இருந்தாலும் அல்ல ஒரு கிராமப்புறத்தில் எத்தனை அம்மன் சாமி இருந்தாலும் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுலேயும் வந்து அம்பிகை கும்பிடுறது அதை விட ரொம்ப நல்லது தாங்க இதில் வெள்ளிக்கிழமை அம்பிகை நாம் எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக எழுந்திருச்சு தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வேப்பமரம் இருக்கும் இல்லை வீட்டுக்குள்ளேயோ இல்லை பக்கத்துலேயோ வேப்பமரம் இருந்தால் அங்கே போய் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் ஒரு விளக்கேற்றி தீபம் போட்டு கும்பிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எங்கள் வீட்டில் வேப்பமரம் இல்லை இல்லை பக்கத்துலேயுமே எங்கள் வேப்பமரம் இல்லை அப்படின்னிங்கன்னா வேப்ப இலை இருக்குது இல்லைங்க அதை போய் உடச்சிக்கிட்டு வந்து உங்கள் வீட்லேயே காலையில் நேரமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் வந்து அந்த கலச நீர் இருக்குதில்லங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த சொம்பு அதாவது எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி செம்பு சொம்பு இந்த மாதிரி அந்த சொம்பு எடுத்துக்கிட்டு வந்து அதுக்குள்ளே தண்ணி நிறையா பிடிச்சி வச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ளே போட்டுறணும் போட்டுட்டு நீங்கள் கொண்டுகிட்டு அந்த வேப்பந்தலையை அதுக்குள்ளே போட்டுறணும் போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்கு பட்டையிட்டு திண்ணீர் வச்சு பூஜை அறையில் வச்சிடணும் வச்சு நீங்கள் கும்பிட கும்பிடணும் அப்புறம் போய் நீங்கள் சமையல் செய்யணும் அந்த அம்பிகைக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த சித்திரா அண்ணன் சொல்லுவாங்க அந்த சாப்பாடு செய்யணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி தயிர் சாதம் எலுமிச்சின் சாதம் இதெல்லாம் தக்காளி சாதம் இப்படி ஏழு வகையான சாப்பாடு இல்லைன்னா அஞ்சு வகையான சாப்பாடு செய்யலாங்க ஆனால் எள் சாதம் செய்யக்கூடாது இதை செஞ்சு நீங்கள் சா அந்த அன்னைக்கு அம்மனுக்கு மதியம் படையல் போட்டு செஞ்சு சாப்பிடணும் அது கூட வந்து நீங்கள் இன்னும் இளநீ இளநீர் வைக்கணும் அப்புறம் பானகம் அப்புறம் அந்த இது மாவு சொல்லுவாங்க அது எல்லாமே வைக்கணும் இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த தென்னங்குருத்து அது வந்து அம்பிக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க தென்னங்குருத்து இருந்தால் அதை கொண்டு வந்து வச்சு நீங்கள் வழிபடலாம் அம்மனுக்கு பிடித்த மலர் வந்து தாளளம்பூ அது கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதை விட ரொம்ப 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 உகந்ததாக இருக்குதுங்க தாளம்பூ வச்சு அம்மனை வழிபட்டால் அதை விட ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் சாமியை அம் அம்பிகை வழிபட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடை எடுத்து மதியம் சாப்பிடலாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பானகம் குடிக்கலாம் அந்த மாவு சாப்பிடலாம் செஞ்சு வச்சு அந்த சாமி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம் ஆனால் இளநீ மட்டும் நீங்கள் குடிக்கவே கூடாது அந்த இளநீ கொண்டு போய் வெளியில் ஏதாவது மரம் செடி இருந்தால் கால் படாத பக்கம் எடுத்து அந்த இளநியை போட் தண்ணி ஊற்றிடணும் அந்த எல்லாம் காய எடுத்து போட்டுறணும் மற்றதெல்லாம் வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்பிகைக்கு ரொம்ப உகந்ததுங்க அந்த நாள் முழுக்க அம்பிகை உங்கள் வீட்டில் அருள் புரிந்து உங்களை கஷ்டத்தை நீக்கி உங்கள் குடும்பத்தை வந்து மகிழ்ச்சிகரமாக வைக்க இந்த அம்பிகை வழிபடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது இந்த கூழ் ஊற்றுவாங்க அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா கோயில்லையுமே ஆடி ஆடி வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரி எல்லா கிழமையுமே கூழ் ஊற்றுவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கிழமையில் அம்பிகை நீங்கள் கும்பிட்டு கூழ் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆடி ஆடி மாதம் முழுக்கம் அம்மன் வழிபாட்டையும் அம்பிகை வழிபாட்டையும் கும்பிட்டு உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நீ நீக்குவார் அப்படின்னு கும்பிட்டு உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கி உங்களுடைய கஷ்டமெல்லாம் போகணும்னு அம்பிகை மனசார நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆடி மாசம் நல்லது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி